வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் பி வில்சனிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மீது தலைமை நீதிபதியிடம் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் பி வில்சனிடம் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் கடுமையாக பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளித்துள்ளன. அதில் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் வழக்கறிஞரை நோக்கி கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. மற்ற வழக்கறிஞர்கள் மீதும் வழக்கு தொடுந்தவர்களுக்கு எதிராகவும் அடிக்கடி இதுபோல வார்த்தைகளை நீதிபதி சுப்பிரமணியன் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது. மூத்த நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் அவர்களிடம் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் ஒரு வழக்கிற்காக ஆஜரான போது அவர் தவறான கருத்தை பேசிவிட்டதாக நீதியரசர் அவர்கள் மனதை புண்படுத்தும்படியாக பேசிய பொழுது திரு வில்சன் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவ்வாறு எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை, அவ்வாறு தெரிவித்திருப்பின் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறினார். அதையும் அவர் பொருட்படுத்தாமல் நீதிமன்றத்தில் பேசக்கூடாத சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். பொதுவாக பெஞ்ச் அண்ட் பார் என்பது தேரினுடைய இரண்டு சக்கரங்கள் போல என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பெஞ்ச் அண்ட் பார் சுமூகமாக சென்றால்தான் வழக்காடிகளுக்கான தீர்ப்புகள் நியாயமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எவருக்கும் இருக்க இயலாது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு வழக்கு விசாரணைக்காக ஆஜராகி வாதாடி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவரை அந்த நீதிமன்றம் மிக கண்ணியக்குறைவாக நடத்தியதால் இன்றைய தினம் வழக்கறிஞர் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தலைமை நீதிபதியிடம் ஒரு மனு கொடுத்துள்ளோம். அந்த மனுவிலே நாங்கள் என்ன குறிப்பிட்டோம் என்று சொன்னால், இதுபோல சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது, மூத்த வழக்கறிஞர்கள் கண்ணியக்குறைவாக நடத்தப்படக்கூடாது, அதே போல் மற்ற வழக்கறிஞர்களும் கண்ணியக்குறைவாக நடத்தப்படக்கூடாது, இது நீதிமன்றத்துக்கே ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லி இன்றைய ஒரு மனு கொடுத்துள்ளோம். வழக்கறிஞர்கள் தங்களுக்கு கீழானவர்கள் என்ற தவறான எண்ணத்தை சில நீதிபதிகள் கொண்டுள்ளதாகவும் இது அதிகார துஷ்பயோகம் செய்யும் மற்றும் வழக்கறிஞர்களை இழிவுபடுத்தவும் வழிவகுப்பதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற விசாரணை காட்சிகளை பதிவு செய்து வெளியிட தடை உள்ள நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் எப்படி வெளியாகின என வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தவும் தலைமை நீதிபதியிடம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.